சகோதரர்கள், உங்கள் அனைவருக்குமே என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, கடந்த 27ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல் நிர்வாகிகள், சக்தி கேந்திர நிர்வாகிகள், எங்களுடைய இளைஞரணி, மகளிரணி மற்றும் அனைத்து பிரிவினரும் கொரோனா நிவாரண பணிகளை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு சென்னைக்கு உட்பட்ட 7 மாவட்டங்கள், எங்களுடைய கட்சியினுடைய 7 மாவட்ட தலைவர்களிடத்தில் கிட்டத்தட்ட 1500 பேக் மோடி கிட் என்ற எங்கள் பேக், இந்த பேக்கில் 5 கிலோ அரிசி, எண்ணெய், பருப்பு, சர்க்கரை, கோதுமை, ஒரு வீட்டுக்கு தேவையான, ஒரு 10 நாளைக்கு தேவையான அனைத்து மளிகை சாமான்களும் அதில் இருக்கும். அதை வந்து ஆல்ரெடி நாங்கள் நிறையா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதுமே 175,000 இந்த மோடி கிட்டு பாக்கெட் மட்டுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கு வரலுமே நேற்றைய கணக்குப்படி 10 லட்சம் பேருக்கு ஃபுட் பாக்கெட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபுட் பாக்கெட்டு எல்லா தமிழகம் முழுவதுமே மைக்ரண்ட் எம்ப்ளாயீஸ், ரோடோரமாக இருக்கிறவங்க, வீடு இல்லாதவங்க அல்லது ஏழை மக்கள், அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 10 லட்சம் ஃபுட் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 175,000 இந்த மோடி கிட் மளிகை பொருட்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் மெடிக்கல் மாஸ்க், க்ளவுஸ், சானிடேஷன், இதெல்லாமே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் மொத்தம் பெனிஃபிஷரிஸ் பார்த்திங்கன்னா, எங்களுடைய கணக்குப்படி நேற்றுப்படி 16 லட்சம் பெனிஃபிஷரிஸ்க்கு நேற்று வரலுமே கொடுத்துருக்கோம். இன்றும் இன்னுமே நாங்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கான வேலைகள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே எங்களுடைய பிஎம் நேற்றைக்கு 40வது ஆண்டு முன்னிட்டு, எங்களுடைய கட்சி தொடங்கிய 40வது ஆண்டு முன்னிட்டு எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் எங்கள் பூத் லெவலில் நாங்கள் அனைவருமே ஒரு பூத்துக்கு ஒருத்தராவது ஒரு நபர் 5 பேருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் ஆல் இண்டியா லெவலில் 1 கோடி தொண்டர்கள், 5 கோடி மக்களுக்கு உணவு அல்லது உணவுப் பொருள் கொடுக்கறதுக்கான வேலைகளை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். அதனுடைய தமிழகத்துலேயும் எல்லோரும் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்டு, ஒவ்வொரு எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே தான் 100 ரூபா அனுப்பணும். ஒவ்வொருத்தரும் 40 நபர்களை, ஏன்னா எங்களுடைய கட்சி ஆரம்பித்து 40வது ஆண்டு இதை முன்னிட்டு ஒவ்வொருத்தரும் 40 வீடுகளை தொடர்பு கொண்டு அல்லது 40 நபர்களை தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு அனுப்பணுன்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வேலைகளும் நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி வர காலத்தில் இப்போ அரசாங்கம் அறிவிச்சு அனைவருக்குமே அந்த மாஸ்க்கு நம்ம வந்து கம்பல்சரி கட்டாயமாக போடணும் மத்திய அரசாங்கம். அதனால் அனைத்து கிராமத்தில் இருக்கிற பூத் லெவலில் ஒவ்வொருத்தருக்கும் மாஸ்க் வந்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கான வேலைகளையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி மாஸ்க் எப்படி வீட்டிலேயே நம்ம மாஸ்க் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதையும் நாங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், எங்களுடைய மகிழா மோர்ச்சாவை சேர்ந்தவங்க, மகளிரணி சேர்ந்த நிர்வாகி, அவங்க எப்படி தயாரிக்கிறது, எப்படி தைக்கிறது, அது எல்லாத்தையுமே நாங்கள் விளக்கமாக ஒரு வீடியோ வெளியிட்டு கிராமங்களில் இருக்கிற அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டெய்லர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாஸ்க்குகளை நாங்கள் தைச்சி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தொடர்ந்து எங்களுடைய இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுருக்கோம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேராவது நாங்கள் இதுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு டார்கெட் வச்சுருக்குறோம். அதுக்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். எங்களுடைய மூத்த தலைவர் திரு கே என் லட்சுமண்ஜி, அவங்க வந்து ஒரு 11 லட்சம் ரூபாய் அவர் மட்டுமே அனுப்பியிருக்கார் அவருடைய கல்வி நிறுவனத்தை சார்ந்து. ஸோ ஒவ்வொருத்தருமே எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாகவும் அனுப்பிட்டுருக்காங்க, என்னுடைய பங்காகவும் நான் அனுப்பியிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் அனுப்பிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 40 பேரை தொடர்பு கொண்டு அந்த பிஎம் கேர் ஃபண்ட் அனுப்புறதுக்கு நான் வேலை செஞ்சுட்டு. அதாவது தமிழக அரசாங்கத்தில் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்டருந்து நிதி கேட்டிருக்காங்க. இந்த மத்திய அரசாங்கம் அதுக்கான அந்த டீம் அவங்க வந்து அதை அசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அசஸ் பண்ணி அவங்க தேவையானது என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க. இல்லை, மகாராஷ்டிரா வந்து 1600 கோடியும் தமிழ்நாட்டுக்கு வெறும்
இல்லைங்க, அனுப்பியிருக்காங்க, அவங்க ப்ரொப்போசல் அனுப்பியிருக்காங்க, ப்ரொப்போசல் அவங்க மத்திய அரசாங்கம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த கொரோனா தாக்கம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் கூட அவங்க வாலண்டரியாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். அனைவருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்றதை நானும் பல முறை என்னுடைய அறிக்கைகளில் சொல்லியிருக்கேன். அனைவரும் ஒத்துழைக்கணும். இந்த கொரோனான்ற வைரஸை வந்து நாம் துரத்தி அடிப்பதற்கு, அதை வந்து ஒழிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசாங்கமும் நம்மளுடைய மாநில அரசாங்கமும் எடுத்திருக்கு. மக்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும். இதில் ஜாதி மதம் எதுவும் கிடையாது. அதாவது இதுவரும் நோய் வந்து யாரை பார்த்து, என்ன பார்த்து வரதில்லை, உங்களை பார்த்து வரதில்லை, யாருக்கு வேணாலும் வரலாம், ஏழை பணக்காரன் யாருமே கிடையாது. இந்த நோயிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், அந்த இதில் வந்து நாம் வந்து அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.